வணக்கம். விபி அன்பு சேனலில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி அனந்தகிருஷ்ணன் நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் இன்றைக்கி யோகாசனத்தில் ஒபிசிட்டியை பற்றி தான் பேச போகிறாரு, அதை பற்றி தான் நமக்கு செஞ்சு காமிக்க போகிறாரு. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனை. இது நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து எப்படி எளிமையாக நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒரு தினம் சரியே பயிற்சிங்கிறத இங்கே சொல்லி காமிக்கிறாரு. தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த ஒபிசிட்டியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப நெசசிட்டியான ஒரு சப்ஜெக்டு. நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பாடியே அன்ஷேப்பாக மாறுது. அதற்கான பயிற்சியை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கவனித்து கூர்ந்து பார்ப்போம். இது நிறைய பேருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்படி குனிஞ்சு பார்த்தா வயிறு தான் முதல்ல தெரியுது, அப்படி தெரியக்கூடாது. நம்முடைய மார்பு தெரியணும், அதுக்கடுத்து நம்மளுடைய பெருவிரல், அந்த ரெண்டு விரல் தான் நம்ம கண்ணுக்கு படணும். இப்போ நிறைய பேருக்கு 100-90 பேருக்கு வயிறு முன்னாடி வந்துச்சு. இப்போ அதை எப்படி உள்ளே தள்ளுறது? உள்ளே தள்ளுறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய மெயினான டிசீஸ் ஃபேக்டரியே அவர் தான். அவரை வந்து கொஞ்சம் ஷேப்பு கம்மி பண்ணி வச்சுக்கணும். அதற்கான பயிற்சியை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அந்த வயிறு குறைவதற்கான ஒரு 4 ஆசனாஸ் பார்க்க போகிறோம். அந்த 4 ஆசனாஸ்க்கு முன்னாடி அதை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு தயார்நிலை பயிற்சி, ஒரு ஆசன் வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சியை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நல்லா அப்படி மெல்லாக்கப்படுத்து ரெண்டு கையை தலைக்கு கீழே அப்படி வச்சுக்கணும். ஒவ்வொரு காலாக மடக்கி இப்படி வைக்கிறப்ப மூச்சு வெளியே, மூச்சு வாங்கிட்டு இப்படி நீட்டுறோம், மூச்சு வெளியே விட்டு மடக்கிறோம். இப்படி ஒரு 5 முறை. அப்புறம் இந்த கால் மூச்சு வெளியே விட்டுட்டு மடக்கிறோம், மூச்சு வாங்கிட்டு நீட்டுறோம், மூச்சு வெளியே விட்டு மடக்கிறோம், மூச்சு வாங்கிட்டு நீட்டுறோம், அப்படி 5 முறை. இதுக்கு அடுத்தாப்பில் ரெண்டு காலையும் ஒன்றாக சேர்த்து மூச்சு மடக்கிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு மடக்கிறோம், மூச்சு உள்ளே வாங்கிட்டு நீட்டுறோம், குதிகால் வந்து தரையில் படக்கூடாது, அந்த பொசிஷனில் அப்படியே நிற்கணும். திருப்பி மூச்சு வெளியே விட்டுட்டு காலை மடக்கணும், மூச்சு உள்ளே வாங்கிட்டு காலை நீட்டணும். இப்படி ஒரு 5 முறை. இந்த ரெண்டு செய்கிறப்பமே உங்களுக்கு இந்த வயிறில் ஒரு சின்ன ஒரு துடிப்பு கவனிக்கலாம். அந்த இந்த பகுதி முழுவதுமே ஒரு நல்ல துடிப்பு இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த பக்கம்தான் நமக்கு வந்து அந்த ஃபேட் என்ற ஒரு அமைப்பு வந்து அதிகமாக சேருது. இப்போ அதை கொஞ்சம் அவர் கரைக்கிறார், அதுக்கு தயார்படுத்துது. இப்போ 3வது பயிற்சி, இப்படி 2 காலையும் மடக்கி மூச்சு உள்ளே வாங்கிட்டு 2 காலையும் இப்படி தூக்குறோம், அப்படியே கொஞ்சம் நிற்கிறோம். சாதாரணது அப்படியே மூச்சு, சாதாரண மூச்சு எடுத்துக்கிறோம். திருப்பி மூச்சு வாங்கிட்டு 2 காலையும் ஒன்றா கீழே கொண்டு போகிறோம், டச் பண்ணக்கூடாது. திருப்பி மூச்சு வெளியே விட்டுட்டு மேலே தூக்குறோம், மூச்சு வாங்கிட்டே கீழே போகிறோம், மூச்சு வெளியே விட்டுட்டு மேலே தூக்குறோம், மூச்சு வாங்கிட்டே கீழே போகிறோம், மூச்சு வெளியே விட்டுட்டு மேலே தூக்குறோம். இப்படி 5 முறை. கடைசியாக இந்த 2 காலையும் நம்ம ஓடுற ஆக்சனில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி கரெக்டாக வந்து பாருங்கள். இந்த ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு காலை தூக்கி ஒரு காலுக்கு மேலே போட்டால் எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோதான் நம்ம செய்யணும். இந்த புஜங்காசனில் 3 வெரைட்டி இருக்குது. சாதாரண புஜங்காசன், திரையம்பக புஜங்காசன், பூர்வ புஜங்காசன், அப்படி 3 வெரைட்டி இருக்குது. அதில் இப்போ சாதாரண புஜங்காசன் பார்க்குறோம். நல்லா சாஸ்தாங்கமாக தரையில் படுத்துட்டு 2 கைகள், அதாவது உள்ளங்கை தரையில் படுற மாதிரி தோள்பட்டைக்கு சைடில் இப்படி வச்சுக்கணும். தரையில் டச் பண்ணி இப்படி இருக்கணும். 2 கைகள் இப்படி பெண்டு விழுந்த மாதிரி இருக்கணும். கண்கள் வானத்தை பார்த்த மாதிரி முதுகு வளைச்சிருக்கணும். இந்த நிலையில் மூச்சு உள்ளே பிடிச்சிட்டு நிற்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 மூச்சு இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது முதல் ஆசன். இப்போ 2வது ஆசன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேயே தலையை பின்னாடி திருப்புறது. இதே மாதிரி தலையை தூக்கிட்டு தலையை நல்லா திரும்பி பார்க்குறது. எப்படி செய்கிறேன் பா, மூன்றாவது இதே ஆசனாஸ் தான். இப்போ கை ஸ்ட்ரெங்க்த்தில் பாடி தூக்குறோம். எப்படி வச்சுக்கிறோம் பாருங்கள். பூர்வ புஜங்காசன், 2 கைகள் இடதுகை கீழே வச்சுக்கணும், வலதுகை மேலே வச்சுக்கணும், அது மேலே இப்படி நெத்தியை வச்சுக்கணும். 2 கால்கள் ஒன்றோடு இணைஞ்சிருக்கணும், சேர்ந்துருக்கணும். இப்போ மூச்சு உள்ளே வாங்கிட்டு கை ஸ்ட்ரெங்க்த்தில் உடம்ப தூக்குறீங்க. கை நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கண்கள் வானத்தை பார்க்கணும், நல்ல இடுப்பை கீழே வரைச்சிட்டு வளைச்சி கீழே அப்படியே நிற்கணும்.
இந்த நிலையில் ஒரு 30 கவுண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு 10 மூச்சு. இந்த மூணு ஆசனாஸ் நீங்கள் பண்ணினீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 நிமிஷம் தான், நீங்கள் ரொம்பலாம் செய்ய வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வயிறு வந்து ஒரு 4 இன்ச் சுற்றளவு குறையும். இந்த பக்கமும் குறையும், இந்த பக்கமும் குறையும். முதுகெலும்பு நல்ல பலமாயிரும். மூணும் ஒரு 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொன்றும் 2-2 செட்டு அப்படி செஞ்சீங்க அப்படின்னா 30-30 செகண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிலாக்ஸோடு சேர்த்து 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போது உட்கார்ந்து முன்னாடி குடியிடும். இது வரைக்கும் நம்ம பின்னாடி குடிஞ்சு அதை போய் பார்த்தோம், முன்னாடி குடிஞ்சு சேரும். இந்த ஆசனாஸ் பேர் பச்சிமோசாசன். இது வரைக்கும் வாம பயிற்சியிலேருந்து பச்சிமோனாசன் வரைக்கும் செஞ்சால் இந்த ஒபிசிட்டி பிரச்சனையிலேருந்து நாம் தப்பிக்கலான்னு மிக அழகாக நமக்கு சொன்னார் அனந்தகிருஷ்ணன். இந்த நிகழ்ச்சியை ரசித்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.